உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல Max is not typical. வந்து exercise 6.9 ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த அதாவது எக்ஸாம்பிள் 6.53 இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் சம் அதே சம் தான் சரியா. Find the equation of the plane. சரியா, ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க என்ன ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம லாம்டாவோட வேல்யூ இந்த டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் சரியா. அப்ப நமக்கு நார்மலா எப்பயும் போல என்ன பண்றோம்னா ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தான், எந்த ஃபார்முலானா ஆர் வெக்டார் டாட் என் ஒன் வெக்டார் மைனஸ் டி ஒன் பிளஸ் லாம்டா இன்டு ஆர் வெக்டார் டாட் என் டூ வெக்டார் மைனஸ் டி டூ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவை டைரக்டா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க டாட் ப்ராடக்ட் போட்டு அவங்களே எல்லா விதத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப டைரக்டா பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்தா நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா போதும் சரியா. அப்ப பாத்தீங்கன்னா பிளேனோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, அதாவது எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட். இந்த டி ஒன்னோட வேல்யூ என்ன இருக்கு இங்க டூ சரியா, அதனால மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். லாம்டா இன்ட்டு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட், இங்க டி டூவோட வேல்யூ என்ன இருக்கு த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இதுதான் ஈக்குவேஷன் ஒன். இந்த லாம்டோட வேல்யூ என்ன பண்றோம் கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்றோம், நமக்கு பிளேனோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்ப என்னன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் மைனஸ் டூ பிளஸ் லாம்டா உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு லாம்டா அடுத்து ஒய் இன்ட்டு லாம்டா அடுத்து இசட் இன்ட்டு லாம்டா அடுத்து மைனஸ் த்ரீ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் என்ன பண்ணுங்க நியரஸ்டா எழுதிங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் லாம்டா அடுத்து டூ ஒய் மைனஸ் ஒய் லாம்டா அடுத்து த்ரீ இசட் மைனஸ் த்ரீ லாம்டா, சாரி அது வந்து கான்செப்ட் என்ன இருக்கு பிளஸ் இசட் லாம்டா இருக்கு பிளஸ் இசட் லாம்டா அடுத்து இங்க கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க எக்ஸ் ஒய் எல்லாம் என்ன பண்ணுங்க காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும் ஒன் பிளஸ் லாம்டா இன்டு எக்ஸ் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒய்ய காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா டூ மைனஸ் லாம்டா இன்டு என்ன இருக்கும் ஒய் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இசட் வெளியே எடுத்துட்டோம்னா த்ரீ பிளஸ் லாம்டா இன்டு இசட். அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ லாம்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப என்ன பண்ணணும்னா இது ஒரு ஈக்குவேஷன் சரியா. இப்ப நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சரியா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஒன் பி ஒய் ஒன் சி இசட் ஒன் பிளஸ் சி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏவோட வேல்யூ என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எழுதணும் சரியா. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க ஒன் பிளஸ் லாம்டா அடுத்து பியோட வேல்யூ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டூ டூ மைனஸ் லாம்டா சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா இசட்டோட கோஎஃபிஷியன்ட் த்ரீ பிளஸ் லாம்டா கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஃபைனலா சரியா கான்செப்ட் கூட இங்க இந்த ஃபார்முலா என்ன வச்சுக்கலாம் டின்னு வச்சுக்கலாம். டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா டி ஈக்குவல் என்ன இருக்கு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ லாம்டா. இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் இங்க சப்ஸ்ட் பண்ண போறோம். அப்புறம் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் ஈக்குவல் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ கமா ஒன் கமா மைனஸ் ஒன் சரியா கொடுத்துருக்க பாயிண்ட். அப்ப டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்கு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ பை ரூட் த்ரீ. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்ட் பண்ண போறோம். அப்ப டிஸ்டன்ஸ் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் லாம்டா ஒன் பிளஸ் லாம்டா இன்ட்டு என்ன வரும் பாருங்க எக்ஸ் ஒன்னோட வேல்யூ த்ரீ. அப்போ ஒன் பிளஸ் லாம்டா இன்ட்டு த்ரீ என்ன வரும் த்ரீ பிளஸ் த்ரீ லாம்டா. அடுத்து பிளஸ் பி இன்ட்டு ஒய் ஒன் பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா டூ மைனஸ் லாம்டான்னு இருக்கு பியோட வேல்யூ என்ன இருக்கு ஒன்னு சாரி ஒய் ஒன்னோட வேல்யூ என்ன இருக்கு ஒன்னு. அப்போ ஒன் இன்ட்டு டூ மைனஸ் லாம்டானா டூ மைனஸ் லாம்டா தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சி இன்ட்டு இசட் ஒன் சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் லாம்டா ஆனா இங்க இசட் அதாவது இசட் ஒன்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் அப்ப என்ன வரும் மைனஸ் த்ரீ மைனஸ் லாம்டா. அடுத்து இந்த கான்செப்ட் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ லாம்டா
divide by என்ன வரும் பாருங்க a square b square c square a னா என்ன வரும் பாருங்க 1 plus lambda the square அடுத்து b னா 2 minus lambda the square அடுத்து c னா 3 plus lambda the square அப்ப இத நாம என்ன பண்றோம் சிம்பிளிஃபை பண்ணனும் இத சிம்பிளிஃபை பண்ணி நாம என்ன பண்ணலாம் lambda ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன் 1 ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும் சம் வந்து முடிஞ்சிரும் இப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா இங்க plus 3 minus 3 கேன்சல் ஆயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா plus 3 lambda minus 3 lambda கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி plus 2 minus 2 கேன்சல் ஆயிடும் நமக்கு மீதி என்ன ஆகும்னா minus lambda இருக்கு அப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 2 by root 3 equal to இங்க ரைட் சைடு பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் நமக்கு என்ன இருக்கு minus 2 lambda divided by square root of நமக்கு என்ன இருக்கு பாருங்க இது என்ன பண்ணிடலாம் எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம் 1 a plus b the whole square எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம்னா a square plus b square plus 2 ab அப்ப 2 lambda வந்துரும் அடுத்து a minus b the whole square எழுதணும்னா 2 ஓ ஸ்கொயர் பண்ணா 4 அடுத்து பிளஸ் லாம்டா ஸ்கொயர் பண்ணா 2 அடுத்து மைனஸ் 2 ஏபி அப்ப என்ன வரும் பாருங்க 2 2 சா என்ன வரும் 4 அப்ப 4 லாம்டா அடுத்து பாத்தீங்கன்னா இங்க a plus b the whole square அப்ப என்ன வரும் பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9 அடுத்து லாம்டா ஸ்கொயர் பண்ணா லாம்டா ஸ்கொயர் அடுத்து பாத்தீங்கன்னா 2 ab அப்ப 2 into 3 என்ன வரும் 6 அப்ப 6 லாம்டா சரி அப்போ இது பாத்தீங்கன்னா இந்த 2 உம் இந்த 2 என்ன கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலாம் இது மாடுலஸ் இருக்கனால மாடுலஸ் இருந்து வெளிய வரும்போது என்ன ஆயிரும் லாம்டா மட்டும் வந்துரும் அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம கேன்சல் பண்ணுவோம் அதுக்காக நான் என்ன பண்றேன் ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணலாம் அப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா இங்க ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் 3 வந்து 3 ஆயிரும் அப்ப 1/3 ஈக்குவல் டு இங்க லாம்டா ஸ்கொயர் அப்படி சொல்லி என்ன ஆயிரும் மாறிடும் அடுத்து டிவைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் லாம்டா ஸ்கொயர் ஃபுல்லா என்ன பண்ணுங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3 லாம்டா ஸ்கொயர் ஏன்னா 3 லாம்டா ஸ்கொயர் இருக்கு அடுத்து லாம்டா மட்டும் பாத்தீங்கன்னா இங்க 2 லாம்டா பிளஸ் 6 லாம்டா 8 லாம்டா மைனஸ் 4 லாம்டா அப்ப என்ன கிடைக்கும் 4 லாம்டா அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் 4 5 அடுத்து பாத்தீங்கன்னா 5 பிளஸ் 9 நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் 14 அப்ப அந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்படியே என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க இது அப்படியே என்ன பண்ண போறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 3 அந்த பக்கம் போயிடு இது இந்த பக்கம் வந்துரும் அப்ப 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 4 லாம்டா பிளஸ் 14 ஈக்குவல் டு 3 லாம்டா ஸ்கொயர் அப்ப 3 லாம்டா ஸ்கொயர் 3 லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்ப 4 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 14 அப்ப லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 14 பை 4 அப்படின்னு சொல்லி வரும் இதை கேன்சல் பண்ணா லாம்டாவோட வேல்யூ லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 7/2 அப்ப லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் 7/2 இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் 2 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2x plus 4y plus 6z minus 4 அடுத்து இத 2 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆயிடும் மைனஸ் 7 ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க அப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் 7x இங்க பிளஸ் 7y மைனஸ் 7z பிளஸ் 21 ஈக்குவல் என்னது 0 அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2x மைனஸ் 5 இது மைனஸ் 7 இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 5x அடுத்து 4y பிளஸ் 7y இருக்கு அப்ப என்ன வரும் பிளஸ் 11y அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6z மைனஸ் 7z அப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் z மைனஸ் 1 கிடைக்கும் அதனால மைனஸ் z போடுங்க அடுத்து மைனஸ் 4 பிளஸ் 21 அப்ப என்ன கிடைக்கும் பிளஸ் 17 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் 0 அப்ப இத மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5x மைனஸ் 11y பிளஸ் z மைனஸ் 17 ஈக்குவல் டு நமக்கு 0 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஏன் சார் மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்றோம் நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம் x க்கு முன்னாடி நம்ம மைனஸ் வச்சுக்க மாட்டோம் அதனால ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன பண்றோம் மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுடன் தொடர்பு கொள்வது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ